கைஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க ஆப்ஸை உங்களை தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட மட்டும்தான் அந்த ஆப்பையே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணியும் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். செட் வால்யூம் கீ பேட்டர்ன் இருக்கும், நம்பர் கிடையாது, பேட்டர்ன் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களோட வால்யூம் பட்டன் தான் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஸோ நான் அப் டவுன் போட்டு பாஸ்வேர்டு வந்து ஓகே பண்ணியிருக்கேன். அகைன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன போட்டோமோ அதை அகெயின் அதே போட்டுருங்க. போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் போத் அப்படின்ற ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஆன்சர் என்டர் பண்ணிங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் எதுக்குன்னா உங்களோட பாஸ்வேர்ட் மறந்துட்டிங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அதை பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ரெண்டு பெர்மிஷன் வந்து கேட்கும். ரெண்டு பெர்மிஷனையும் ஜஸ்ட்டு பெர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஒவ்வொரு பெர்மிஷனையும் அலோவ் கொடுங்க, பிகாஸ் பெர்மிஷனை நீங்கள் அலோவ் கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். உங்களோட மொபைலில் டிஸ்பிளே பெர்மிஷனு அண்ட் இன்னொரு ஒரு பெர்மிஷன், ஓகேங்களா? ஸோ நான் ரெண்டு பெர்மிஷனையும் எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை நம்பரை டைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டேட்டா ஆஃப் பர்த் அது மாதிரி சேவ் பண்ணி டிக் பண்ணி வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இது என்னடா அப்படின்னு, பட் யாராலையுமே கண்டுவே பிடிக்க முடியாது இது ஒரு ஆப் லாக்குன்னு, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம ட்ரிக்கே பண்ண போகிறோம். முன்னாடி பேட்டர்ன் ஒன்று போட்டோம் பாருங்கள் வால்யூம் பட்டனில், அதை வந்து சேம் அதே மாதிரி என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே ஆப் லாக் ஆஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. உங்களோட மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ரைட் சைடில் இருக்க லாக் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லாக் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தேவையான ஆப் லாக்லாம் போட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன் லாக்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் லாக் டைப்பையுமே ஸ்டைலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் டிஃபால்ட்டாக இருக்குது, வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஃபால்ட்டுன்றது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்ககிட்ட மொபைல் கொடுத்துருவாங்க. திடீர்னு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஓப்பனே ஆகலை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. அவங்களும் எதோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபைனலாக உங்ககிட்ட மொபைல் வந்துடும். ஸோ என்னென்ன தான் பண்ணாலுமே சரி அவங்களால ஓப்பனே பண்ண முடியாது. நமக்கு தான் தெரியும் அந்த ஆப் லாக் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஆப் லாக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களோட மொபைலில் இருக்க முக்கியமான ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு, யாராலுமே கண்டே பிடிக்க முடியாது. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும்னு வச்சிங்கன்னா உங்களால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் இருக்கும், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மாட்டாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு வந்து 5000 லைக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பாக்ஸ் வீடியோ.